வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஒழுங்கு விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதற்காக ICICI வங்கிக்கு ₹12.19 crore, கோட்டக் மகேந்திரா வங்கிக்கு ₹3.95 crore அபராதம் விதித்தது ரிசர்வ் வங்கி. சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். ஈஸ்வரன் அவர்கள் தமிழக அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை காண தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு. சி பிரிவு மற்றும் கெசட் ரங்க் இல்லாத பி பிரிவு ஊழியர்களுக்கும் துணை ராணுவ படைகளில் பணிபுரிவோருக்கும் அதிகபட்சமாக ₹7000 வரை தீபாவளி போனஸ் வழங்க மத்திய அரசு ஒப்புதல். சேலம் தெற்கு மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் தேவண்ணா கவுண்டர் கிராமம் கிடையூரில் உள்ள செல்லியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு கொங்குநாடு கலைக்குழுவின் சங்ககிரி தீரன் வள்ளி கும்மியாட்ட குழுவினர் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டார். நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவர் AKP சின்ராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. லியோ திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை. லியோ படத்தை சட்டவிரோதமாக 1246 இணையதளங்களில் வெளியிட தடை விதிக்க கோரி செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் இயக்குநர் லலித்குமார் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக துணை நிற்கிறது. இஸ்ரேலுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அனைத்தையும் அமெரிக்கா செய்து தரும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் RSS பேரணிக்கு அனுமதி வழங்க முடியாது. பிற மாவட்டங்களில் RSS அமைப்பு பேரணி நடத்தி கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரைக்குள்ளே உத்தரவு. தென் மாவட்டங்களில் 20 இடங்களில் ஊர்வலம், பொதுக்கூட்டம் நடத்த RSS அனுமதி கோரிய வழக்கில் உத்தரவு. கோவை 18வது வார்டு இடுமன் வீதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் வரும் 20ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.